ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் தம்பி ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தாங்க. அந்த ஹெட்ஃபோன் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன், டெக்னிக்கலாம் வேண்டாம், நான் யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். இதாங்க பாக்ஸ், பாக்ஸ் வெளியிருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம ஹெட்ஃபோன் வாங்கும்போது பார்த்துக்கலாம். இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேர் பார்த்திங்கன்னா ஜி பேங்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு பாக்ஸு. வாங்க, உங்களுக்காண்டி இப்போ ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துருங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குன்னா, ஹெட்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோன் பக்கத்தில் சின்னதாக வந்து மைக்ரோவே யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, சுருட்டி கொடுத்தாங்க. நாங்கள் ஏற்கனவே பிரிச்சிட்டோம், அதனால இப்படி மாற்றி கசங்கசையும் கிடக்கு. அந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் குவாலிட்டி, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக், அந்த ஹெட்ஃபோனில் வந்து அந்த மேலே தலை மேலே இதில் வந்து ஒரு மாதிரி ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த காது கிட்ட மாட்டுறதுலேயும் ரப்பர் ஃபினிஷ், மற்றபடி இங்கிட்ட வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள். அந்த இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காது சைஸ் எதாவது பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க. பெரிய காதாக இருந்தால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில காது கீழே இருக்கும். பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு பட்டன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, இன்னொன்று வந்து ஆன் ஆஃப் பட்டனு, அதுவும் பாஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே போர்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கோட்டு, அதுக்கப்புறம் 3.5 mm ஜாக்கு, அதுக்கப்புறம் மைக் ஒன்று கொடுத்துருந்தாங்க, எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்க ஸ்டைலாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஆர்னு இருக்கா, இது வந்து லெஃப்ட் ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. இந்த ரப்பர் மாதிரி தான் சொன்னோம், இந்த ரப்பர் ஸ்ட்ரக்சரில் நல்லா ஸ்டைலாக இருக்குங்க. காதில் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணாதப்பேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் என்னென்னா, இதை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பாட்டுலாம் நல்லா கேட்குங்க, ஆனால் காது அழுத்துற மாதிரி இருக்குது, எனக்கு காது வலிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ கேம் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா, கேம்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டு பார்த்தாங்க. ஃப்ரீ ஃபயரு பப்ஜி விளாட்ல ஃப்ரீ ஃபயர் விளாண்டா, ஆனால் லேட்டன்சி வந்து கொஞ்சம் இருக்குது, அந்த இதுவும் ப்ராப்ளம் இருக்குது. கேம் அவ்வளோதாங்க இந்த ரிவ்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டர் தென் ஜிஸ் மேக்.